மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைக்கி புனித வெள்ளி அநேகம் பேருக்கு லீவாக இருக்கக்கூடிய ஒரு விடுமுறை நாளாக இருக்கும். அதனால் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். குடும்ப பெண்களுக்கும் இன்று மனதில் நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருப்பதற்கு வழி இருக்கும். இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் குடும்பத்தில் மற்றும் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று புதிய வியாபார தொடக்கங்களும் நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு லாபமான இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும். பல நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள், நண்பர்களிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் தீர்ந்து நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மாறும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைவதற்கு வழி பிறக்கும். இன்று பைரவரை தீபம் ஏற்றி வணங்கினால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைய வாய்ப்பு உண்டு. இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். சுப விரயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை காலை விநாயக பெருமானை அபிஷேகம் செய்து வணங்க மிதுன ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த நஷ்டத்தில் உங்களுக்கு இன்று லாபங்கள் ஏற்படுவதற்கும் வழி பிறக்கும். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி மற்றும் மன சந்தோஷமான நாளாக அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் கேத்துவுடன் இருப்பதனால் ஒரு சிலருக்கு இன்று மனதில் சிறு குழப்பங்களோ மனக்லேசங்களோ ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்று புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவபெருமானை வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கடன் பிரச்சனைகள் தீர இன்று உங்கள் நண்பர்களின் உதவி உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் ஏற்பட்டு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வழி பிறக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படுவதும் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாடுகளும் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் மன ஆறுதலும் கொடுக்கும். முடிந்தவர்கள் இன்றைய நாளில் சிவபெருமானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்க இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் அவ்வப்போது காலை வேளையில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ அல்லது மனக்குழப்பங்களோ வரலாம். இன்று பெரியவர்களின் உடல் நலனில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். தன்வந்திரியை வணங்கினால் இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியத்தினுடைய நலம் கருதி இன்று வைத்தீஸ்வரனை வழிபாடு செய்வது நல்லது. வைத்தியநாத சுவாமியை மானசீகமாக பிரார்த்தனை செய்து மற்றும் சிவனுக்குண்டான அஷ்டகத்தை உச்சரிக்க இன்றைய நாள் நல்ல நாளாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். நண்பர்களுக்காக உதவி செய்வது, அவர்களுக்காக அலைவது இன்றைய நாளில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். இருந்தாலும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் சோர்வு ஏற்படுவதற்கும் வழி பிறக்கும். ஆகையினால் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், புதிய நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வழிகள் உண்டு. ஆகவே இன்று மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். புதிய நண்பர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வியாபாரங்கள் அல்லது வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் இன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கலாம். பசுமாடுகளுக்கு உணவளித்தால் மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். புதியதாக வீடு வாங்குவது, விற்பது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. இன்று அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். இன்று அரசு விடுமுறையாக இருப்பதனால் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதற்கும் மற்றும் தொலைதூர பிரயாணங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து செல்வதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். இன்று காலை வேளையில் மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு தீபம் ஏற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். ஒரு சிலருக்கு இன்று அலைச்சல் மிகுதியாக இருப்பதனால் உடல் நலனில் கவனம் தேவை. கும்பராசி நேயர்கள், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசி நேயர்களுக்கு அவ்வப்போது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலனில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீரும். இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல நாளாக இருந்தாலும் கூட அவ்வப்போது குடும்பத்தில் வரக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாக குடும்பத்தாரிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இடம்பெறலாம். குடும்ப ஒற்றுமைக்காகவும் மன நிம்மதிக்காகவும் இன்றைய நாளில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி பார்வதி தேவியையும் வணங்கலாம். மீனராசி நேயர்கள், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலனில் கவனம் தேவை. இன்று நாள் முழுவதுமே அலைச்சலும் அதிகமாக இருக்கும். வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன்காரர்களால் வந்த தொல்லைகள், இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்று மனதில் சின்ன சின்ன கிளேசங்களையும் பயத்தையும் கொடுக்கலாம். இந்த பய உணர்வு நீங்குவதற்கும் மனதில் சந்தோஷம் வருவதற்கும் பைரவருக்கும் துர்கைக்கும் இன்று ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். செவ்வரளி பூவினால் அர்ச்சனை செய்ய இன்றைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். இன்று யாருக்கு சந்திராஷ்டமம்? இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இந்த நாளில் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிகவும் விசேஷமான ஒன்று. இன்று பசுமாடுகளுக்கு கீரை வாங்கி கொடுப்பது மற்றும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது, இளநீர் பன்னீர் போன்றவற்ற பொருள்களால் அபிஷேகம் செய்தால் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். இன்றைய ஜோதிட அறிவியல் பகுதியில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம ஒரு பிறந்தநாள் கொண்டாடும் போது இங்கிலீஷ் தேதியில் தான் நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஆங்கில தேதிகளில் பிறந்தநாள் கொண்டாடுவது நம்மளுடைய ஒரு சம்பிரதாயத்தில் அதுக்கான பலன்கள் குறைவு தான். இப்போ நீங்கள் உங்கள் இங்கிலீஷ் பர்த்டேயில் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பலன் குறைவாகத்தான் இருக்கும். இப்போ நீங்கள் வைகாசி மாதம் அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வைகாசி விசாகம் அன்னைக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நட்சத்திரத்தினுடைய பலன் அப்பொழுதுதான் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்வதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் நமக்கு ஆயுள் நீடித்தும் இருக்கக்கூடிய காரணத்தினால பெரியவங்க நமக்கு அந்த சந்திரன் அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் நமக்கு என்றைக்கு சந்திரன் இருக்காரோ அன்னைக்கு நம்ம போய் கோவில் அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஆங்கில தேதியில் போயிட்டு உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணும் பொழுது அதற்கு பலன் குறைவாகத்தான் கிடைக்கும். அதனால் பிறந்த நாள் மட்டும் நம்ம ஜென்ம அந்த நட்சத்திரத்தில், சில பேர் ஜென்ம வாரத்தில் போய் பண்ணுவாங்க, அந்த தமிழ் மாதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தேதிக்கு போய் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ம அந்த தமிழ் மாதத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். நமக்கு ஆயுளும் விருத்தியாகும், ஆரோக்கியமும் மேம்படும். இன்றைக்கி ஜோதிட சந்தேகத்தில் ஒரு நேயர் கேட்டிருக்கிற கேள்வி ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகுவுடனும் சந்திரன் கேத்துவுடனும் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக நீங்கள் கிரகணத்தில் பிறந்தீங்கன்னா அந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கும். ஸோ கிரகணம் அன்னைக்கு அப்படிங்கிறத விட கிரகணத்திற்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை கிரகணத்துக்கு 2 நாள் தள்ளி அப்படி இருந்தாலுமே அந்த காம்பினேஷன் வரும். இதை கிரகண தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். சூரியனோட ராகுவும் சந்திரனோட கேத்துவும் இருந்து அது கால சர்ப்ப தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கும். பிறக்கும் பொழுதே உடலில் ஏதாவது ஒரு லைஃப் டைம் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை லைஃப் டைம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருப்பதற்கோ வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் இதை கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கேயாவது புத்து இருக்கிற கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வர இந்த தோஷம் நிவர்த்தியாகும். என்ன நேயர்களே, இன்று நன்றில் அனைத்து பகுதிகளுமே உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.